Hello students, welcome to Bright Academy channel. Now ungal Prakash 12th standard chemistry la lesson 9 oda one mark shortcut tricks paakaporum. 1 to 7 nam already potaachu, 8th lesson innikku morning nam upload pannirukom. So ipo 9th lesson shortcut tricks paakaporum. Neenga shortcut tricks paathona nammaloada app la poittu app download pannunga, play store la download pannita adhila irukkakoodiya andha blog link appdin irukum, adha click panni adhila one touch PDF on the other click panini நீங்க one mark test எழுதி பாருங்க. நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும் தான் நமக்கு एग्जाम ஹால்ல உங்களுக்கு 1 marks ஈஸியா இருக்கும். சோ அதனால டெஸ்ட் எழுதாம விட்டுறாதீங்க. ரைட். ஓகே. இப்போ நம்ம 9th லெசனோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத நாம பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 2 2 இருக்கணும் பவர்ல. சோ அதுங்க இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதனால கவனமா இருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி 9650 னு வர்ற இடத்துல இந்த ஆப்ஷன்ல 2 2 னு வரணும். அது தான் ஆன்சர். சரியா கவனமா பாத்துக்கோங்க. ஏனா இதே மாதிரி 6.225 பின்னாடி ஒரு ஆன்சர் இருக்கு. ரைட். அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் இந்த ரெண்டு வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா வரது தான் 9 6 2 னு வரும். சோ அதான் ஆன்சர் அப்படி எழுதுங்க. இந்த மாதிரி ரெண்டு क्वेश्चन வோல்டேஜ் ஆட் பண்ற மாதிரி இந்த क्वेश्चनும் ரெண்டுமே வோல்டேஜ் ஆட் பண்ற क्वेश्चन நீங்க ஆட் பண்ணீங்கனா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர் அப்படி ஆட் பண்ணி எழுதிரலாம். ரைட்டா. சோ சேம் அதே தான் தமிழ் மீடியத்துக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட். ஓகே. ரைட். அடுத்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 4th கொஷினில் 4th கொஷின் எடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ ஆன்சரில் 5 வர்றது தான் ஆன்சர். ஸோ 5 இஸ் தி ஆன்சர். 5 இங்கே இருக்கா, ரெண்டு தடவை 5 வந்ததுனால 5 ஆன்சர். இங்கே பாருங்கள், இங்கே 0 அப்படிங்கிறது மாதிரியான கண்டென்ட் நிறைய தடவை வந்திருக்கு, 4 தடவை. ஸோ 0 எங்கே வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே தான் 390.7 வந்திருக்கு, அதுதான் அப்படி ஆன்சர். அடுத்து ஃபாரடே அப்படின்னாலே உங்கள் மைண்டில் ஒரு மோல் அப்படிங்கிறத ஞாபகம். ஃபாரடே அப்படின்னாலே 1 mole அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரணும், அதுதான் ஆன்சர். அடுத்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா லெட்டர்ஸ் பாருங்கள், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 லெட்டர்ஸ் இருக்குது. 5 எழுத்து இருக்குது, அதனால் என்ன அப்படின்னா ஆன்சர் 5 ஃபாரட். நீங்கள் தமிழ் மீடியத்தில் பாருங்கள், 1 2 3 4 5 எழுத்து இருக்குது, அதனால் 5 F போட்டுரும். ரைட்டா. அடுத்து பாருங்கள் 8th பொறுத்த வரைக்கும் 3 6 8 4 1 41 மினிட்ஸ் 40 மினிட்ஸ். இந்த 41 40 மினிட்ஸ்ன்னு பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், 1 2 3 4 நம்பர் பாருங்கள். அதில் என்ன இருக்குது, 1 வந்து இங்கே இருக்கா, 2 இல்லை, 3 இருக்குது, 4 இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. 6 8 எல்லாமே இருக்குது, 2 தான் இங்கே இல்லவே இல்லை. இங்கே இருக்க ஆப்ஷனில் இருக்க நம்பரில் மேலே எந்த நம்பர் இல்லை, 2 தான் இல்லை. ஸோ அப்போ 2 தான் என்னது ஆன்சராக இருக்கும். அப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே இருக்க ஆப்ஷன் இருக்க எல்லா நம்பருமே மேலே இருக்குது, 8 இருக்குது, 6 இருக்குது, 4 இருக்குது, 2 இல்லை, அப்போ 2 தான் ஆன்சர். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கொஷினில் 0.1 கொடுத்துருக்காங்க. 0.1 என்ன பண்ணுங்கள், திருப்பி 10 போட்டுக்கோங்க. அப்போ 10 ஆரம்பிக்கிறது ஆன்சர். 0.1 மூலம் இருக்கா, அது திருப்பி போட்டால் 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்போ 10 ஆரம்பிக்கிறது தான் ஆன்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 ஆம்பியர் 60 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 1 6 1 ஆம்பியர். அப்போ 6 - 1 = 5, 6 + 1 = 7. அப்போ 5 ம் 7 வர்றது தான் ஆன்சர். 5 7 இது தான் வருது. அப்போ இது தான் இது ஆன்சர். நான் சொன்னேன்னா இந்த 2 2 2 3 இல்லை, ஃபுல்லாகவே அதே மாதிரி வருஷம் இந்த சம்மந்த என்னோட சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், லீஸ்ட் ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், அதாவது குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டாங்க. குறைந்தபட்சம்னா இங்கே இருக்கிறதுல யார் குறைஞ்ச வேல்யூ இருக்காங்க, இவங்க தான். ஸோ அப்போ இவங்க தான் என்னது ஆன்சர். அடுத்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரிக்கு சி தான் ஆன்சர். இது சி டேரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஈஸியாக நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 13th பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்எம் எல்எம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎம் மாதிரி எல்எம் இங்கிலீஷ் மீடியத்தை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எல்எம்ன்றது ஸோ லெக்னாலஜி செல் அண்ட் மெர்குரி செல்லு, அதுதான் ப்ரைமரி செல். எல்எம்பி அல்லது பிஎல்எம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ப்ரைமரி செல்லுக்கு பி இங்கிலீஷில் ஞாபகம் வச்சு தான் நீங்கள் எழுத முடியும். ஸோ 1 and 4 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லாத்துலேயுமே குறைந்த லேசான குறைந்த குறைந்தன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆன்சர் கிடையாது, அதிகம்னு இருக்கிறது தான் ஆன்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லைட்டர் லோவர் லோவர்ன்னு இருக்கும், இது மட்டும் தான் ஹையர் இருக்கும். ஜிங்க்கும் அயனை பற்றி வரப்போ ஹையர் என்ன இருக்கும் அது ஆன்சர். அடுத்து அயனை பற்றி இன்னொன்று சொல்லுவாங்க, ஜிங்க்கும் அயனும் வந்து ஹையரு. வெறும் அயனை பற்றி பேசினாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் பண்ணணும், அயனை பற்றி யாருமே பேச முடியாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு. அடுத்து இங்கே ஓட்டூவில் முடியுது, ஓட்டூவில் ஆரம்பிக்கிறது தான் ஆன்சர். ஸோ ஓட்டூவில் முடிஞ்சு ஓட்டூவில் ஆரம்பிக்கிறது அதுதான் என்னது ஆன்சர். அடுத்து இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது, அப்போ ரெண்டு இடத்துல 6 வரணும். ரெண்டு இடத்துல 6 வர மாதிரி ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் இது தான், ரெண்டு இடத்துல 6 பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 1 இருக்குது, இல்லை அல்லது 1:1 இருக்குது. அப்போ ஆன்சரும் 1 தான் வரணும். ஸோ 1:1, ஸோ ஆன்சர் ஆல்சோ 1. அடுத்து இந்த சம்மில் பாருங்கள், 1.85 கண்டக்டிவிட்டி, 298 எலக்ட்ரோலைட்லாம் இருக்குது. 1.85 × 10⁻⁷ இருக்கப்ப 1 - 8 = 7, 1 - 5 இந்த மட்டும் எடுத்துக்கிறோம். 1லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணுறேன், 1லேருந்து 5 கழிக்கிறேன், அப்போ 7 4.
1.85 கழிக்கிறப்ப 7 வர ஆன்சர் இருக்கணும், அதுதான் ஆன்சர். அடுத்ததில் பாருங்கள், E1 E2 ஃபஸ்ட்டு E1 வருது, அதுக்கப்புறம் தான் E2 வருது. E1க்கு அப்புறம் தான் E2 வரும். இங்கே E2 காணும் இங்கிலீஷ் மீடியம் புக்கில், ஆ இந்த இருக்குது. ஸோ தமிழ் மீடியத்தில் அதே மாதிரி E1 வந்ததுக்கப்புறம் இப்போ E1 E2, அப்போ E1 தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, பெரிய ஆளாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கா சிம்பிள் பண்ணும். இதில் நடுவில் இது தானே இருக்குது, மொத்தம் 3-5 பேர் இருக்காங்க, 5 பேர் நடுவில் HBRO இருக்காங்க, அப்போ அவங்க தான் ஆன்சர். யார் நடுவில் இருக்காங்களோ அவங்க தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், இங்கே 2-3-4 இருக்கா, அப்போ 2-3-4-3 இருக்கா ஆன்சர் வரணும். இங்கே 2-3-4 இருக்குது, இங்கேயும் 2-3-4 இருக்குது. டெல்டா ஜினால இந்த வேல்யூ மைனஸில் இருக்கணும், ஸோ மைனஸ் வேல்யூ தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சர் ரைட்டா. அடுத்து 22வதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2x4 இங்கே வந்து 4 முடியுது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 4 8 8 வரதான் ஆன்சர், 15.8 தான் ஆன்சர் ரைட்டா. இங்கே பாருங்கள், 2 மணி நேரத்தில் 0.5 கிராம் கரையுது, அப்போ 4x8 அப்படின்னு ஞாபகம். அடுத்து ZYX வந்துச்சுன்னா இசட் ஆக்சிஜன் அட்டம் செய்யாது, இசட்டு செய்யாது, இசட் வேலை செய்யாது, இசட் நாட்டு அப்படிங்கிறது ஆன்சர் ஆகணும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் மட்டும் 2 2 2 இருக்கா, 3 தடவை 2 மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், அப்போ 8 வரது தான் எனது ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 2 2 2 இருக்குது எல்லா இடத்துலையும், அப்போ 8 வரது தான் ஆன்சர். ஸோ 1 டெஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.